தேவனுள்ள தேவன் என்னோடு இருப்பதால் எனக்கு ஏன் கவலை. ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பதால் எனக்கு ஏன் கவலை. என்ன கவலை எனக்கு, என்ன கவலை, ஏது கவலை எனக்கு, ஏது கவலை, என்ன கவலை எனக்கு, என்ன கவலை, ஏது கவலை எனக்கு, ஏது கவலை. ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பதால் எனக்கு ஏன் கவலை. ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பதால் எனக்கு ஏன் கவலை. அஞ்சாதே முதலும் நான் முடிவும் நான் என்பதால் எனக்கு ஏன் கவலை. அஞ்சாதே முடிவும் முதலும் நான் என்றதால் எனக்கு ஏன் கவலை. ஆபத்து காலத்தில் தப்புவிப்பேன் என்றதால் எனக்கு கவலை இல்லை. ஆபத்து காலத்திலே தப்புவிப்பேன் என்பதால் எனக்கு பயமே இல்லை. ஓஹோ, என்ன கவலை எனக்கு, என்ன கவலை, ஏது கவலை எனக்கு, ஏது கவலை. ஆஹா, என்ன கவலை எனக்கு, என்ன கவலை, ஏது கவலை எனக்கு, ஏது கவலை. ஓஹோ, என்ன கவலை எனக்கு, என்ன கவலை, ஏது கவலை எனக்கு, ஏது கவலை. மென்னெல்லாம் மென்னெல்லாம் சிஸ்டர்ஸ் பார்த்து என்ன கவலை உனக்கு, என்ன கவலை அப்படின்னு பாடணும். நீங்க சொல்லணும், இல்ல கவலை எனக்கு, இல்ல கவலை. ஓகே ஓகே, ஏன்னா இந்த பக்கம் தான் பாட வேண்டியது ரொம்ப அவசியம். அஞ்சாதே முடிவும் நான் முதலும் நான் என்பதால் எனக்கு ஏன் கவலை. அஞ்சாதே முதலும் முடிவும் நான் என்றதால் எனக்கு ஏன் கவலை. ஆபத்து காலத்தில் தப்புவிப்பேன் என்றதால் எனக்கு கவலை இல்லை. காலத்தில் தப்புவிப்பேன் என்றதால் எனக்கு பயமே இல்லை. என்ன கவலை உனக்கு, என்ன கவலை, ஏது கவலை, ஏது கவலை, ஏது கவலை, என்ன கவலை உனக்கு, என்ன கவலை, இல்ல கவலை எனக்கு, இல்ல கவலை. Come on, என்ன கவலை கேளுங்க, விடாதீங்க. இல்ல கவலை எனக்கு, இல்ல கவலை. இப்ப நீங்க அவங்கள கேளுங்க, இப்ப நீங்க என்ன கவலை உனக்கு, என்ன கவலை, இல்ல கவலை எனக்கு, இல்ல கவலை. லாலா 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 லாலா. கையை தூக்கி வாயை திறந்து இல்ல கவலைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் பார்க்கறேன். Just you raise your hand and open your mouth and just you say that I don't have any care, you are going to see the salvation of God. Listen to me, you know why many people don't receive the burden of the Lord? ஏன் அநேக தேவனுடைய பாரத்தை பெறுவதில்லை தெரியுமா? Why some many people don't cry for the nation? ஏன் அநேகர் தேசத்துக்காய் அழுவதில்லை? Why many people don't cry with Jesus? ஏன் அநேகர் இயேசுவோடு அழுவதில்லை? The number one reason. முதலாவது காரியம், we carry our own burden. நாம் நம்ம பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கோமே. We didn't vacate our burden. நம்ம பாரத்தை காலி செய்திரணும். We didn't empty our hearts. நம்முடைய இதயத்தை காலி பண்ண வேண்டும். Already our heart is full of worries. ஏற்கனவே கவலையினால நம்முடைய இதயம் நிறைஞ்சு போயிருக்கு. Then how can God put his burden in your heart? அப்படி நிறைஞ்சு போயிருக்கிற கூடையில போய் அவர் கூட தன்னுடைய கவலையை வைக்க முடியுமோ? முடியாது. So we have to decide. ஆகவே நாம் தீர்மானம் எடுக்கணும். I am going to exchange. நான் இப்பொழுது பண்டம் மாற்றிக் கொள்ள போகிறேன். The Bible says cast all your cares upon me. வேதம் சொல்கிறது உங்களுடைய பாரங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள். Just throw your
your burden over him. உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல தூக்கி போடுங்க. Then exchange his burden in your heart. அப்படி தூக்கி போட்டுட்டா அவர் பாரத்தை நமக்கு தூக்கி போடுவார். என்ன சொல்றீங்க? How many of you want to be used by the Lord? எத்தனை பேர் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என விரும்புகிறீங்க? கர்த்தர் எனக்கு பயன்படுத்தணும்னு ஒரு வாஞ்சை இருக்குங்க. Shall I tell you the secret? ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? Only when you know how to receive the burden from heaven, you can be useful to God. பரலோகத்திலிருந்து பாரத்தை எப்படி பெறுவது என்பதை நீங்கள் அறிந்த பிறகுதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். Before every meeting, ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்பாக, I empty my heart. நான் என் இதயத்தை காலி பண்ணுகிறேன். And you know what is my prayer? என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? Father, பிதாவே, what is your burden for this meeting? இந்த கூட்டத்துக்கு உங்க பாரம் என்ன? What is your burden for this meeting? இந்த கூட்டத்துக்கு உங்க பாரம் தான் என்ன? The moment I receive the burden, நான் பாரத்தை பெற்ற மாத்திரத்தில், I know I am ready to be used by heaven. பரலோகத்தால் பயன்படுத்தப்பட நான் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டேன் என்பது எனக்கு தெரியும். Amen. பிரசங்க பாயிண்ட் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை பயன்படுத்த மாட்டார். The burden of the Lord heartல வந்தாதான் God can use you. Because you have some points in your heart, God never use you. But if you receive the burden from the Lord, suddenly he will use you mightily. The burden becomes your calling. உங்களுடைய பாரம் தான் உங்களுடைய அழைப்பாய் மாறுகிறது. Everybody say the burden of the Lord. எல்லாரும் சொல்லுங்க கர்த்தருடைய பாரம். The burden that I receive from God. கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிற அந்த பாரம் becomes my calling. அது என்னுடைய அழைப்பாய் மாறுகிறது. Becomes my anointing. அது என்னுடைய அபிஷேகமாய் மாறுகிறது. Becomes my fruitfulness. அது என்னுடைய கனி கொடுக்கும் வாழ்வாய் மாறுகிறது. But to receive the burden. அந்த பாரத்தை பெறுவதற்கு you have to vacate your burden. நீங்கள் உங்க பாரத்தை காலி பண்ணணும். Early church. ஆதி திருச்சபை. Early church. ஆதி திருச்சபை. Was not only a praying church. அது ஜெபித்த சபை மட்டுமல்ல. It was a praising church. அது துதித்த சபையும் கூட. It was a praising church. அது துதித்த சபை. The Bible says. வேதம் சொல்கிறது. Luke chapter 24. லூக்கா 24ஆம் அதிகாரம். Jesus went up to heaven. இயேசு பரலோகத்துக்கு பரமேறிய பிறகு, and he lifted up his hands. அவருடைய கரங்களை அவர் வேரெடுத்து, and he blessed his disciples. அவருடைய சீடர்களை அவர் ஆசீர்வதித்தார். And he was just ascended into heaven. அவர் அப்படியே பரலோகத்துக்கு ஏறெடுத்து போகும்போது, and the Bible says. வேதம் சொல்கிறது. The disciples. அவருடைய சீடர்கள் returned to Jerusalem. எருசலேமிலிருந்து திரும்பி வந்தார்கள். With great joy. அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு எல்லாரும் சத்தமா சொல்லுங்க great joy. மிகுந்த சந்தோஷம். And the Bible says. வேதம் சொல்கிறது. They continually they were praising and blessing God in the temple. ஆலயத்திலே அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். In Acts 1:14 says apostles 1:14 சொல்கிறது they continued in prayer and supplication. அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். The same Dr. Luke wrote both the books. இந்த டாக்டர் லூக் தான் ரெண்டு புத்தகத்தையுமே எழுதினவர். He said in Luke they continually they were praising and blessing God. அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து துதித்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார் தொடர்ந்து. And he says they continued in prayer and supplication. அங்கே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:14லே அவர்கள் தரித்திருந்தார்கள் ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் என்று சொல்கிறார். You know what it means? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 10 days of their prayer. அவருடைய அந்த 10 நாள் ஜெபம் praise துதி அண்ட் வர்ஷிப் ஆராதனை played a major role. அதுதான் மிகப்பெரிய நேரத்தை எடுத்தது. What was the result? அதனுடைய விளைவு என்ன? Great outpouring of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய மாபெரும் பொழிவு. What was the result? அதனுடைய விளைவு என்ன? Great miracles and signs and wonders. பெரிய அற்புத அடையாளங்கள் நடந்தது. What was the result? அதனுடைய விளைவு என்ன? Great multitude thronging to Jesus. திரளான ஜனங்கள் இயேசுவிடம் சேர்க்கப்பட்டார்கள். What was the result? அதனுடைய விளைவு என்ன? The greatest revival ever happened in the history. இந்த சரித்திரத்திலே நடந்திராத மாபெரும் எழுப்புதல் நடந்தது. Just by continuous praise and blessing. தொடர்ந்து தேவனை துதித்து தரித்திருந்தார்தனால் ஜெபித்ததனால் I want to tell you good news. Everybody listen. நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன் கவனியுங்கள். If the church enters into high praise.
உன்னத துதிக்கு சபையானது எழும்பி போகும் பொழுது when we all continue in praise and blessing God எப்பொழுது நீங்கள் தொடர்ந்து தேவனை துதித்து உன்னத நிலைமைக்கு போகிறீர்களோ you know what we do என்ன தெரியுமா நாம் செய்கிறோம் we make a throne in India இந்தியாவிலே ஒரு தேவனுடைய சிம்மாசனத்தை அமைக்கிறோம் and just by our praise உங்களுடைய துதிகளினாலே we invite the king of king to come in the throne inside India இந்தியாவிற்கு நடுவிலே ராஜாதி ராஜாவை வந்து அரசாளும்படியாக அந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறோம் அவர் வரும்பொழுது he comes with all the glory அவர் சகல மகிமையோடு வருகிறார் all his angels அவருடைய தேவ தூதர்களோடு வருகிறார் all his power அவருடைய சர்வ வல்லமையோடு வருகிறார் just by praising Jesus நீங்கள் இயேசுவை துதிக்கிறதுனாலே இது நடக்கிறது just by praising இயேசுவை துதிப்பதினால் மட்டுமே just by blessing தேவனை மகிமைப்படுத்துகிறதனால் மட்டுமே just by worshiping இயேசுவை ஆராதிக்கிறதனால் மட்டுமே just by your high praise உங்களுடைய உன்னத வல்லமையான துதியினாலே you can release the glory of God on India இந்தியாவிலே தேவனுடைய மகிமையை நீங்கள் கட்டவிழ்க்க முடியும் I don't think only prayer will bring a change in India I tell you more than prayer just your high praises will release the glory upon India கர்த்தரை உயர்த்தும் துதி நம்முடைய ஜெபம் செய்கிற வேளையை விட அதிகமான ஜெயமான வேளையை எழுப்புதலை இந்தியாவிலே கொண்டு வந்து விடும் என்பதை மறவாதிருங்கள் don't think praising God in India is a waste of time இந்தியாவிலே இயேசுவை துதித்துக் கொண்டிருப்பது ஏதோ வீணான நேரம் என்று நினைத்து விட வேண்டாம் that's the only thing that can release the glory of God upon this nation அதுதான் இந்த தேசத்தின் மேலே தேவனுடைய மகிமையை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரே ஒரு வழி how many of you believe that you are the ark of God எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எல்லாரும் சொல்லுங்க I am the ark of God நான் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி I am the ark of God நான் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி I am the temple of the Holy Ghost நான் தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் the Bible says வேதம் சொல்கிறது continually praising and blessing God in the temple தேவாலயத்திலே அவர்கள் தொடர்ந்து துதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் இன்சைட் தி டெம்பிள் ஆலயத்திற்கு உள்ளே there must be continuous praises தொடர்ந்த துதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் continuous worship தொடர்ந்த ஆராதனை continuous singing தொடர்ந்த பாடல்கள் how many of you believe you are the temple of the holy ghost எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய தேவாலயம் என்று I prophesy to you நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன் continuously sing a praising song நீங்கள் தொடர்ந்து துதி பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தால் the glory of the lord will fill this temple இந்த ஆலயத்தை தேவனுடைய மகிமையானது நிரப்பும் and wherever you move நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ the glory will spread out everywhere எங்க பார்த்தாலும் தேவ மகிமை வெளிப்படும் that's the easiest way to change india into a christian இந்தியாவை கிறிஸ்தவமயமாக தேவ மகிமை கிறிஸ்துவின் மகிமையாக மாற்றுவதற்கு ஒரே வழி இயேசுவை சுமந்து செல்லுகிற துதி வழி நீங்க வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க துதி வழியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாடிக்கிட்டே இருந்து பாருங்க from morning to evening just you sing the songs of jesus and the glory will fill your whole body உங்கள் முழு சரீரத்தையும் தேவனுடைய மகிமை மூடிவிடும் and sing it the next day அடுத்த நாளும் பாடி பாருங்க and the glory will overflow தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளிருந்து அதிகமாய் வெளிப்படும் how many of you believe that will change india forever எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அந்த மாற்றம் தான் நித்திய மாற்றத்தை இந்தியாவிற்கு கொண்டு வரும் that's we are going to do it right now அதை தான் நாம் இப்பொழுதே செய்ய போகிறோம் 1 சாமுவேல் chapter 5 1 சாமுவேல் 5 ஆம் அதிகாரம் they took the ark of god into the temple of dagon தாகோனுடைய அந்த ஆலயத்துக்குள் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வைத்தார்கள் the ark of god தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி in the temple of dagon தாகோனுடைய கோவிலுக்குள் they just took the ark of god அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வைத்தார்கள் put it before dagon அந்த தாகோனுக்கு முன்னாடி வைத்தார்கள் in the night time ராத்திரி நேரத்துல next morning அடுத்த நாள் காலையில how many of you know the story எத்தனை பேருக்கு அந்த கதை தெரியும் dagon was falling prostrate before the ark of god அந்த தாகோன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி குப்பர கவிழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருந்தது that is the power of the presence of god அதுதான் தேவ பிரசன்னத்தின் வல்லமை மகிமை that's the power of the ark of god அதுதான் உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை god says i dwell in the praises of my people கர்த்தர் சொல்கிறார் நான் துதிகளின் என் தன் ஜனங்களின் துதிகளின் மத்திய வாசம் பண்ணுகிற தேவன் just by praising him அவரை துதிக்கிறதின் மாத்திரமா you can bring down the presence of god ஏ தேவ பிரசன்னத்தை நீங்கள் கையிலே கொண்டு வர முடியும் when god's presence fill the earth பூமியை தேவ பிரசன்னம் நிரப்பும் பொழுது without any effort எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் dagons will fall prostrate தாகோன் முகம் குப்புற விழும் then all the enemy all the people came பிறகு எல்லா ஜனங்களும்
So they said they put it again. Marubadi adha thooki niruthi paathanga. Again they repaired it. Marubadi odanju ponadala eduthu adutha kumba abhishekam vekkalaman vachu paathanga. And they went. Avanga poittanga. Next morning. Adutnal kaalaila. What happened? Enna nadandhathu? It felt prostrate before the ark of God. Modhalleyavathu mugam kuppura vilundhu kadanduchu. Head out. Ippa paarenga thala thundam. Brain damage. Moolaye kalangi kolambi pochu. No hand. Ippa kaiye kaana kaala kaana. So no hand to work. வேலை செய்வதற்கு கை இல்ல சக்தி இல்ல நோ ஹெட் திங்க் யோசிக்கிறதுக்கு மூளை இல்ல தட்ஸ் தி பவர் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் அதுதான் தேவ பிரசன்னத்தின் வல்லமை தி பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவ பிரசன்னம் தி glory of god தேவ மகிமை தி glory of god தேவ மகிமை வாட் இந்தியா நீட்ஸ் டுடே இந்தியாவுக்கு இன்றைக்கு தேவை இஸ் தி glory of god தேவ மகிமை தி ஈஸியஸ்ட் வே டு ரிலீஸ் தி glory தேவ மகிமையை எளிதாய் கொண்டு வருவதற்கு வழி இஸ் எ கண்டினியூஸ் பிரேஸ் அதுதான் விடாப்பிடியான துதி கண்டினியூஸ் வorship விடாப்பிடியான துதி ஆராதனை கண்டினியூஸ்லி blessing god தொடர்ந்து தேவ மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பது every believer is a walking temple ஒவ்வொரு விசுவாசியும் நடமாடும் தேவாலயம் oh that consciousness must come into the body oh, of god ஓ இன்றைக்கு தேவனுடைய சபையாகிய சரீரத்துக்கு இந்த உணர்வு வேண்டும் so the bible says வேதம் சொல்லுகிறது they continually praising and blessing god in the temple தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து துதித்துக் கொண்டிருந்தார்கள் Now we are going to make a decision இப்பொழுது நாம் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம் How many of you believe you are the temple of the Holy Spirit எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க நானே தேவனுடைய பரிசுத்த ஆலயம் How many of you believe that you carry the glory of God நீங்கள் தேவனுடைய மகிமை சுமக்கிறீர்கள் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள் Do you have the glory நீங்க மகிமை இருக்க உங்களுக்கு Do you carry the glory நீங்க தேவனுடைய மகிமையை சுமக்கிறீர்களா The Bible says in 1 Peter 4:14 1 பேதுரு 4:14 சொல்லுகிறது The spirit of glory is resting upon me தேவனுடைய பரிசுத்த ஆவியா மகிமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே தங்கி இருக்கிறார் So when you start praising that God நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது continuous singing தொடர்ந்து பாடல் Tomorrow morning நாளைக்கு காலையில get up எழும்புங்க start singing 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 பாட 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 ஆரம்பிங்க say praise you praise you praise you praise you துதிக்கிறோம் 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 சொல்லுங்க make it a holy temple உங்களை தேவ மகிமை பரிசுத்த ஆலயமாய் மாற்றுங்கள் that's the easy way to release the glory of god தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்கு இதுதான் எளிதான வழி one thing I don't know how many intercessors every time I pray about I read the bible about praying for nation sometimes I'm so puzzled நாம் அநேக நேரங்களில் தேசத்துக்காக வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஜெபத்தை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் நான் சில நேரத்தில் அப்படியே குழம்பிடுவேன் சில நேரத்தில் நான் குழம்பிடுறேன் தேசத்துக்காக அழுங்கன்றாங்கல்ல தேசத்துக்காக அழுங்கன்றாங்க The whole Old Testament prayer was for the nation of Israel பழைய ஏற்பாட்டில் இருந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்காகவே ஜெபிப்பது தேசத்துக்காக ஜெபிப்பது எஸ்ரா cried for Israel எஸ்ரா அழுதது இஸ்ரேல் மோசேஸ் cried for Israel மோசே அழுதது இஸ்ரேலுக்காக டானியல் cried for Israel டானியல் அழுதது இஸ்ரேலுக்காக all the prophets cried for Israel எல்லா தீர்க்கதரிசிகள் அழுதது இஸ்ரேல் தேசத்துக்காக okay I went into the new testament நான் புதிய ஏற்பாட்டில் வச்சு பார்த்தேன் I wanted to see how many prayers were for the nation தேசத்துக்காக எவ்வளவு ஜெபம் இருக்குதுன்னு பார்த்தேன் more all the prayers are for the church ஜபங்களும் சபைக்காக The whole New Testament prayer was for the church. புதிய ஏற்பாட்டு ஜெபம் முழுவதும் தேசத்துக்காக அல்ல. Even Jesus long prayer was for the disciple. இயேசு கிறிஸ்துவின் நீண்ட ஜெபமே தேச ஜெபமாக இல்ல அது தன்னுடைய சீடர்களுக்காய் ஜெபித்தார். All Paul's prayers were for the church. பவுலுடைய எல்லா ஜெபங்களும் சபைக்காக so I was puzzled எனக்குள்ள ஒரே குழப்பம் what is this lord என்ன ஆண்டவரே இது everybody say pray for india எல்லாரும் சொல்றாங்க இந்தியாக்கா ஜெபம் பண்ணுன்னு but everywhere in the bible I see either for israel or for the church ஆனா நான் வேதத்தை புரட்டி புரட்டி பாக்கும்போது எங்க பார்த்தாலும் ஒண்ணு இஸ்ரேல் தேசத்துக்காக இஸ்ரேல் மக்களுக்காக இல்ல சபைக்காக ஜெபித்திருக்கிறேன் and the holy spirit opened my eyes பரிசுத்த ஆவியானவரின் கண்களை திறந்தார் he said அவர் சொன்னார் when people pray for india இந்தியாவுக்காக ஜனங்கள் ஜெபிக்கும்போது it's not something will happen come from heaven and fall on india ஆ அது வானத்திலிருந்து ஏதோ ஒன்று இந்தியாவின் மேலே பொத்துனு விழுகிறது இல்ல what is god's focus கர்த்தருடைய குறிக்கோள் என்ன he took the israelites அவர் இஸ்ரவேலர்களை எடுக்கிறார் the people of god தேவ ஜனங்களை fill them with the glory அவரை மகிமையால் நிரப்புகிறார் and that glory அந்த மகிமை shall be seen by all the nations எல்லா தேசங்களுக்கும் காண்பிக்கிறார் and all the kings will come to the glory அந்த மகிமைக்கு எல்லா ராஜாக்களும் நடந்து வருகிறார்கள் all the nations will come to the glory எல்லா தேசங்களும் அந்த மகிமைக்கு வர வேண்டும் all our sons and daughters will come to the glory எல்லா நம்முடைய குமார குமாரத்திகள் அந்த வெளிச்சத்துக்கு வர வேண்டும் wealth of the nations will come to
the glory. தேசத்தின் செல்வங்கள் எல்லாம் அந்த மகிமைக்கு வர வேண்டும். நல்ல கவனிங்க. Listen to me carefully. Bless India. ஆண்டவரே இந்தியாவை ஆசீர்வதியும். Don't imagine immediately angel Gabriel will take a blessing package and put it over Orissa. உடனே கற்பனை பண்ணாதீங்க. நாம இந்தியாவை ஆசீர்வதின்னு சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாத பொட்டலத்தை அவிழ்த்து நம்ம இந்தியாவுல கொட்டறாருன்னு நினைச்சிர கூடாது. Now what is God's plan? கர்த்தருடைய திட்டம் என்ன? You are God's plan. நீங்க தான் கர்த்தருடைய திட்டம். You will fill the church with his glory. நீங்க கர்த்தர் உங்களை கொண்டு தேவ மகிமையால் நிரப்ப போகிறார். And the glory of the Lord is risen upon you. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். As Isaiah 60 says, yes, 60 சொல்லுகிறது. When the church is full of glory, கர்த்தருடைய சபையானது முழுவது மகிமையால் நிறைந்திருக்கும் பொழுது, government will come to the glory. எதிரிகள் கூட கர்த்தருடைய மகிமைக்கு வரும். Nation will come to the glory. தேசங்கள் கர்த்தருடைய மகிமைக்கு வரும். Wealth will come to the glory. எல்லா செல்வங்களும் தேசனுடைய மகிமைக்கு வரும். How many of you understood that? எத்தனை பேர் அதை புரிந்துகொண்டீர்கள்? I don't say don't pray for nation. தேசத்துக்கு ஜெபிக்காதீங்கன்னு உங்களை கூப்பிட்டு சொல்லல. But I want you to know how you can release the glory and change India. நீங்க எப்படி உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமையை வெளிப்படுத்தி இந்தியாவை மாற்ற முடியும் என்று சொல்லுகிறேன். இந்தியாவை மகிமை மூடணுமா? If India should be covered by the glory of God, he will not come like a cloud. அவர் ஒரு மேகத்தை போல வரமாட்டார். You are the glory cloud. நீங்கள் தான் தேவனுடைய மகிமையின் மேகம். You are the glory cloud. நீங்கள் தான் தேவனுடைய மகிமை மேகம். When you are full of God's glory, நீங்கள் முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கும் போது, the glory will spill all over India. இந்தியா முழுவதும் தேவ மகிமை உங்களால் நிரப்பப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. That's why my main prayer burden is for the church. ஆகவே என்னுடைய பிரதான பாரம் என்றால் சபைக்கென்றா ஜெபிப்பது. Once when the church is full of God's glory, சபை முழுவதும் தேவ மகிமையால் நிறைந்து விட்டால், then you can bind. நீங்க அதுக்கு பிறகு கட்டலாம். Then you can loose. நீங்கள் உங்களுடைய வல்லமையை பயன்படுத்தலாம். Then you can say stop devil. பிறகு நீங்கள் சொல்லலாம் நில்லு சாத்தானே. When Orissa was attacked, ஒரிசா தாக்கப்பட்ட போது, we all know, oh Lord, break the enemies, Lord. உடனே நமக்கு எல்லாமே தெரியும், சாத்தான் கட்டுமாண்டவரே, எதிரிகளை உடையுமாண்டவரே. Can I tell you one honest report? நான் உண்மையாவே ஒரு காரியத்தை சொல்லவா? If you read in the Old Testament, பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தா, every time the Israelites backslidden from God, the enemies entered. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினார்களோ அப்பொழுதெல்லாம் எதிரிகள் அவர்கள் மேலே ஏறி ஓடினார்கள். Whenever they walked with God, எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரோடு நடந்தார்களோ, when the enemy came, எதிரிகள் வந்தபோது, the terror of God fell upon them. அவர்கள் மேலே தேவனுடைய பயங்கரம் வந்து விழுந்தது. So what should be our prayer also? இப்பொழுது நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும்? Restore the church of India, Lord. ஆண்டவரே இந்தியாவுடைய சபையை மீண்டும் எழுப்பி அருளும் ஆண்டவரே. Increase the anointing of your church, Lord. இந்தியாவில் இருக்கிற சபைகளுடைய அபிஷேகத்தை ஆண்டவரே எழுப்பும். There is another persecution. இன்னொரு உபத்திரவம் இருக்குது. After the glory comes, கர்த்தருடைய மகிமை வந்த பிறகு, after the revival breaks out, வெளிப்பு பெரிய எழுப்புதல் வந்த பிறகு ஒரு உபத்திரவம். After the miracle comes, அற்புதங்கள் எல்லாம் நடந்த பிறகு, when millions comes to Christ, ஏ கிறிஸ்துவிடத்தில் பல கோடி ஜனங்கள் வந்த பிறகு, then the enemies will be agitated. எதிரிகளுக்கு ஒரே பயம் பிடிச்சிரும். That is different. அவங்க மெஜாரிட்டி ஆயிருவாங்களோன்னு வர்றாங்க பாருங்க, அது வித்தியாசமான உபத்திரவம். அற்புதங்களால் வருகிற உபத்திரவம். Okay, all of us will lift up our hands and say, just by praising God, ellar kaiye uyathi solluvom devane thudikkiradanal mattume, just by blessing God, devane aashirvadikkiradanal magimai paduthukiradanal mattume, I can bring the glory of God upon my nation. En desathin mele devanudaiya magimai naan kondu varamudiyum. Hallelujah. Hallelujah. Number 1. முதலாவது. Number 2. இரண்டாவது. The Bible says in 246. 246 லே சொல்லுகிறது. Dr. Lalit Mendis was narrating everything. Dr. Lalit Mendis எல்லாத்தையும் சுருங்க சொன்னார். Breaking of bread. பிரெட்டை பிடுவது. Prayer. ஜெபம். Apostles doctrine. அப்போஸ்தலருடைய உபதேசம். One important thing. ஒரு முக்கியமான காரியம். They praised God. அவர்கள் தேவனை துதித்தார்கள். And they had favor with men. அவர்கள் மனிதர்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். God added daily those who are saved. அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். How many of you want your church to grow? உங்களுடைய சபை வளர வேண்டும் என எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? You tried all the methods. எல்லா விதமான காரியங்களையும் பார்த்தாச்சு. You tried G12. நீ G12 பார்த்தாச்சு. You tried G20. G20 பார்த்தாச்சு. You tried Yangichow பார்த்தாச்சு. You tried all the techniques. எல்லாம் என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்து பார்த்தாச்சு. Church doesn't grow. சபை வளரவில்லை. Here is a suggestion. ஒரு முக்கியமான ஒரு தகவல். Try praise.
துதியை செஞ்சு பாருங்க. Try praise. துதித்து பாருங்கள். Try praise. துதித்து பாருங்கள். The Bible says. வேதம் சொல்கிறது. They praised God continuously. அவர்கள் தொடர்ந்து கர்த்தரை துதித்தார்கள். They had the favor of people. அவர்கள் ஜனங்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். The Lord added day. கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரும் சத்தமா கையை வச்சோம். Just by praising God. தேவனை துதிக்கிறதுனால் மட்டுமே. I can grow my anointing. நான் என்னுடைய அபிஷேகத்திலே வளர முடியும். I can grow my church. என்னுடைய சபையை வளர்க்க முடியும். The first man who was healed for the lame man. முதல் முதலாக சுகமான அந்த சப்பாணி, பிறவி சப்பாணி. He was walking. அவன் நடந்தான். Leaping. அவன் குதித்தான். And praising God. தேவனை துதித்தான். How many of you want to see miracle? எத்தனை பேர் அற்புதங்களை காண விரும்புகிறீர்கள்? Try leaping and praising. நீங்கள் குதித்து துதிக்க. You have to praise God for the miracle. நீங்கள் அற்புதத்துக்காக துதிக்க வேண்டும். 246 they continuously praised and the third chapter the miracle happened. When the miracle happened they again praised and again the miracle increased. The miracle and the praise is like முட்டையும் கோழியும் மாதிரி. அப்போஸ்தலர் நடவடிக்கை முன்னால வந்துச்சா, கோழி முன்னால வந்துச்சா, ஹென் ஃபர்ஸ்டா, எக் ஃபர்ஸ்டா, பிரைஸ் ஃபர்ஸ்டா, மிரக்கல் ஃபர்ஸ்டா, இல்ல மிரக்கல் வந்த பிறகு பிரைஸ் ஃபர்ஸ்டா? நீங்க என்ன பண்ண தெரியுமா? பிரைஸ், மிரக்கல் வில் கம். மிரக்கல் கம்ஸ் பிரைஸ், பிரைஸ் மிரக்கல். இது ரெண்டும் வந்தா மிரக்கலஸ் சர்ச்சாக நம்ம மாறி. அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 14 வசனத்துல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் துதித்துக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து அப்படி துதித்துக் கொண்டிருந்ததுனாலே அங்கே மாபெரும் எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதலினாலே ஒரு பிறவி சப்பானி குதித்து நடந்தான், நடந்து துதித்தான். துதித்த பிறகு அற்புதம் நடந்ததா, அற்புதம் நடந்த பிறகு துதித்ததா என்று பார்த்தால் கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு தெரியாது. முட்டை வந்த பிறகு கோழி வந்ததா, அது போல துதி வந்த பிறகு அற்புதம் வந்ததா, அல்லது அற்புதம் வந்ததுக்கு பிறகு துதி வந்ததான்னு தெரியாது. எப்படியோ துதிக்கு பிறகு எல்லாம் குதித்து வந்தது. உண்மை என்ன தெரியுமா? துதிதான் ஃபர்ஸ்ட். முதல்ல துதிதான் ஃபர்ஸ்ட். இல்ல மிரக்கல் தான் ஃபர்ஸ்ட். இல்ல மிரக்கல் தான் ஃபர்ஸ்ட்.